ஹலோ வணக்கம் பல ரிப்ளிக்கிங்ஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீக்கான ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் ரூமராக தான் இருக்குது, இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இது நடக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ரிலீஸ் டேட் தான் இப்போதைக்கு நியூஸ் வந்துருக்கு. அண்ட் இதை பண்ண சில பல நியூஸும் நம்ம இப்போதைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க ஸ்பெட் டேட்டா வீடியோ கொள்ள போகலாம். ஸோ அதாவது இந்த வெனம் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் பெரிய அளவில் வந்து பார்த்தா நம்ம சோனி சைட்லேருந்து ரிவீலே பண்ணப்படல. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காமிக்கான ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதர் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், சோனி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் த்ரீயை பற்றியும் அதிகமாக பெரிய அளவு பேச்சு எடுக்கல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீ கன்ஃபார்ம் செய்யப்பட்டது நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த வெனம் த்ரீன்னு இருக்கணும் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சோனி பங்கெடுத்துக்கிற காமிக்கான ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதர் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எங்கேயும் பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீ பற்றி மூச்சே இல்லை. பட் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்டு ஃபுட்டேஜ் மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லீக்காக தான் இருந்துச்சு. நம்ம வெனம் த்ரீக்கான ஒரு சின்ன லீக்காக அமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீ ஒர்க்கிங்கில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ரிலீஸே பண்ணலை. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீ போய்க்கு ஒர்க் போயிட்டுருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பல வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அப்டேட் அது மட்டும் சின்ன சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. அது ஒரு ரூமராக தான் அப்பப்போ சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது வெனம் த்ரீயோட ஒர்க்கிங் டைட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வலர்ஸ்ன்னு வந்துன்னா ஒரு டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒரு வில்லன் நம்ம வெனம்க்கு அவர் ஆர்வலர்ஸ்ன்னு பேர். ஸோ அவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை அமைச்சு வச்சுருந்தாங்க. பட் ஸ்டோர்லேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அதுக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. இல்லை வந்துன்னா யாரெல்லாம் வெனம் வர மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை டாக்ஸினாக இருக்கட்டும், கார்னேஜ் மறுபடியும் ரிட்டர்ன் வர இப்படி நிறைய பேருக்கு ஒரு சில பல டவுட் இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் இருக்குது. ஸோ வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வலர்ஸ்ன்ற அவர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு போயிட்டுருக்கும். ஸோ அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்லாம் தெரியல. இப்போதைக்கு ஒரு ஒர்க்கிங் டைட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு புது கேஸ்டிங் மெம்பர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்திருந்தார். அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிட்வில் H4. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்டோன்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். இப்போதைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் கேஸ்ட் செஞ்சிருக்காரு. என்ன ஒரு ரோலுக்குன்னு தான் தெரியல. மேபி மார்டோவாக கூட ரிட்டர்ன் ஆகலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு புது ஒரு கேரக்டருக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் செஞ்சிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில அப்டேட் தான் விட்டுருந்தாங்க. அதை தவிர பெரிய அளவு எந்த ஒரு நியூஸும் வரல. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கான ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ரூமர் மாதிரி தான். பட் இது நடக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும் கேஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான ஒர்க்கிங்லாம் போயிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒன்று தோணுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோனி இந்த வெனம் த்ரீ ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபர் அந்த ஒரு டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ரூமர் மாதிரி ஒன்று சுற்றிட்டுருக்கு. மேபி இதுக்கு நடக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான ஒர்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங்லாம் முடிச்சுட்டு ஹாலோவீன் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த்ரீயை இவங்க கொடுக்க நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்ம் செய்யப்படல. இந்த அக்டோபர் 2024 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏம் பண்ணி வச்சிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு நடக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் அவங்க தெரிவிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஒர்க் போயிட்டுருக்கனால நம்ம கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஓகே, நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனம் த்ரீக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க மறக்காம கீழே கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க நம்மளுக்கு வெனம் மிஸ் ஸ்பைடர்மேன்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு டாட்டா பை பை, சீ யூ சூன்.